YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யுங்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி. 16/12/2019 காலை முரளி. பாப்தாதா மதுவன். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அளவற்ற குசி மற்றும் போதையில் இருப்பதற்கு தேக உணர்வு என்ற நோயை விட்டுவிட்டு அன்பான புத்தி உடையவர் ஆகுங்கள். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏறாது? பதில்: யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கிறார்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் மகிமை செய்கிறார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாது. யார் பாபாவை சாதாரணமாக புரிந்துள்ளார்களோ அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. உண்மையாக நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் அவசியம் பாபாவிற்கு கொடுப்பார்கள். குழந்தைகள் செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கமடைந்திருப்பார்களோ என்று கவலை தந்தைக்கு இருக்கிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, புதியதாக யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கற்பாற்பட்ட இரண்டு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. ஜீவ ஆத்மாவிற்கும் தனித்தனியாக எல்லைக்குட்பட்ட ஒரு தந்தை இருக்கின்றார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. சிலர் 1%, சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினர் என இருப்பார்கள் அல்லவா? ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பிரஜைகளில் கூட அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜை என்றாலே சாதாரண பிரஜைதான். இது படிப்பு ஒவ்வொருவரும் அவரவர் புத்திக்கு ஏற்ப படிக்கின்றனர் என பாபா புரிய வைக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் அவருக்கென நடிப்பு கிடைத்திருக்கிறது. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைபிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைபிடிக்கிறார்கள். படிப்பை ஒருபோதும் மறக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கிறது. பாபா புரிய வைத்திருக்கிறார், இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகமாக இருக்கும் என தந்தை புரிய வைத்திருக்கிறார். தேர்ச்சி பெறாமல் டிரான்ஸ்பர் ஆக முடியாது. நம்ம இந்த பரீட்சையில் பாஸ் ஆகாம புதிய உலகத்திற்கு செல்லவே முடியாது. கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வெட்கப்படுவதற்கு விஷயமே இல்லை. அனைவரும் கை தூக்கி விடுகிறார்கள். ஆனால் நாம் எப்படி மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் கையை உயர்த்தி விடுகிறார்கள், இதையும் அறியாமை என்றே கூறலாம். இவரை காட்டிலும் அதிகமான புத்தி லௌகீகமானவருக்கு கூட இருக்கிறது என தந்தை உடனடியாக புரிந்து கொள்கிறார். அவர்கள் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என கூற மாட்டார்கள்.
இங்கேயே பல குழந்தைகள் இந்த அறிவு இல்லை. தேக உணர்வு நிறைய இருக்கிறது, தேவையாவதற்காக வந்துள்ளனர். அதாவது தேவதையாவதற்காக வந்துள்ளனர். ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் வேண்டும் அல்லவா? விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாபா கூறுகிறார். ஏனென்றால் முறைப்படி பாபாவிடம் அன்பில்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்பதன் யதார்த்தமான பொருள் என்ன என்பதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் தாங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? தந்தையை நினைக்க வேண்டும். இது குப்தமான விஷயமாகும். படிப்பு மறைமுகமாக இல்லையல்லவா? படிப்பில் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். ஒரே மாதிரி படிக்க முடியாது. இப்போது சிறு குழந்தையாக இருக்கின்றனர் என தந்தை புரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை சிலர் நினைப்பது கூட இல்லை. சிலர் நினைக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பாபா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கடிதம் மூலம் தெரிவிப்பதில்லை. குழந்தைகள் மயக்கமடைந்து விடவில்லையே, இறந்து போய்விடவில்லையே என குழந்தைகளை பற்றி தந்தைக்கு எவ்வளவு கவலை இருக்கிறது. சிலர் தந்தைக்கு எவ்வளவு நல்ல நல்ல சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். குழந்தை உயிரோடு இருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. எந்த குழந்தை எப்படி இருக்கிறது என ஒவ்வொரு குழந்தையின் மனதை பற்றியும் தந்தை அறிந்திருக்கிறார். தேக உணர்வு என்ற நோய் மிகவும் கடுமையாக இருக்கிறது. தந்தை முரளியில் புரிய வைக்கிறார். நிறைய பேருக்கு ஞானத்தின் தலைகீழான போதை இருக்கிறது. அகங்காரம் வந்து விடுகிறது. பிறகு நினைப்பதும் இல்லை, கடிதம் எழுதுவதும் இல்லை. பிறகு பாபா எப்படி நினைப்பார்? நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை சரியாக புரிந்து கொண்டு நினைக்கிறீர்கள், மனதார மகிமை செய்கிறீர்கள். சில குழந்தைகள் பாபாவை சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே நினைப்பதும் இல்லை. தந்தை வெளிப்பகட்டு எதையும் காண்பிக்க முடியாது. பகவான் வாக்கு, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நாம் விஸ்வத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் படிக்கின்றோம் என நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த போதை இருந்தால் அளவற்ற குசி சதா ஏறிக்கொண்டே இருக்கும். கீதையை படிப்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு, நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன், அவ்வளவுதான் என கூறுகிறார்கள். இதனால் அவருக்கு ராஜ்ய பதவியை பெறுவோம் என்ற குசி இருக்க முடியாது. கீதையை படித்து முடித்துவிட்டு அவரவர் வேலைக்கு செல்வார்கள். நமக்கு எல்லையற்ற தந்தை படிக்க வைக்கிறார் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அவர்களுடைய புத்தியில் இவ்வாறு இருக்கவே முடியாது. எனவே முதன் முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு இரண்டு தந்தைகளின் அறிமுகத்தை கொடுங்கள். பாரதம் சொர்க்கமாக ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது நரகமாக இருக்கின்றது. இது கலியுகம், இதை சொர்க்கம் என்று கூற முடியாது என்று கூறுங்கள். சக்தியுகத்திலும் இருக்கிறார்கள், கலியுகத்திலும் இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டால் நரகத்தில் இருக்கிறார்கள் என கூறுவார்கள். யாருக்கு சுகம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் நாங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். இவ்வாறு நிறைய பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். துக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் மிகவும் சுகத்தில் இருக்கின்றோம். மாளிகைகள், கார் போன்றவைகள் எங்களிடம் இருக்கின்றன, நாங்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றோம். சக்தியுகம் கலியுகம் ஒன்றுதான் என நினைக்கிறார்கள்.
எனவே முதன் முதலில் இரண்டு தந்தைகளின் விஷயத்தை புத்தியில் பதிய வையுங்கள். தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? லௌகீக தந்தையை சர்வ வியாபி என கூறுவார்களா? ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் படங்களில் காண்பிக்கிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மா சிறியதோ பெரியதோ இல்லை. அதாவது ஆத்மாவாகிய நாமும் நம் தந்தையாகிய கடவுளாகிய இறைவனுடைய ஆத்மாக்களும் ஒரே மாதிரி அளவு தான் இருக்கும். இதில் பெரியது சிறியது என்ற வித்தியாசமே இல்லை என்று தந்தை கூறுகிறார். அவரும் ஆத்மா. அவர் எப்போதும் பரந்தாமத்தில் இருக்கின்றார். ஆகவே அவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் எல்லாம் பிறவியில் வருவது போல் அவர் இந்த பிறவியில் பிறப்பதே இல்லை. தந்தை பிறவி எடுப்பதே இல்லை. நான் கடைசியில் இந்த உடலில் வந்து பிரவேசமாகிறேன். இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விஷயங்கள் மிகவும் எளிதாகும். பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் கிருஷ்ணரை வைகுண்டத்திலிருந்து நரகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். தேகம் உட்பட்ட என்னை மட்டும் நினையுங்கள். இதை கிருஷ்ணர் எப்படி கூற முடியும்? தேகதாரியை நினைப்பதால் பாவங்கள் எப்படி போகும்? கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தை. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இந்த ஒரே ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் பதீதமாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டனர். நானும் சர்வ வியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வ வியாபி இல்லை. ஒவ்வொரு உடலிலும் ஆத்மாதான் சர்வ வியாபி. எனக்கென்று ஒரு உடலும் கிடையாது. மற்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென்று ஒரு உடல் இருக்கின்றது. ஒவ்வொரு உடலுக்கென்று தனித்தனி பெயர் இருக்கின்றது. எனக்கு உடலும் இல்லை, பெயரும் இல்லை. நான் வயோதிக உடலை எடுக்கின்றேன். இவருடைய பெயரை நான் பிரம்மா என வைத்துள்ளேன். எனக்கு பிரம்மா என்ற பெயர் கிடையாது. என்னை சதா சிவன் என்றே கூறுகிறார்கள். நான் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல். ஆத்மாவுடைய அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது. பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்க்கதி ஏற்பட முடியுமா? ஆத்மாவிற்குத்தான் சத்கதி மற்றும் ஆத்மாவிற்குத்தான் துர்க்கதி ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இல்லையென்றால் மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும்? ஆனால் மாயை குழந்தைகளின் புத்தியை முன்னேற விடாத அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. நாள் முழுவதும் வீண் விஷயங்களையே நேரத்தை வீணாக்குகிறார்கள். பாபாவிடமிருந்து பிரிப்பதற்காக இந்த மாயா எவ்வளவு வேகமாக முயற்சி செய்கிறது! நிறைய குழந்தைகள் விட்டுவிடுகிறார்கள் பாபாவை. ஆடாமல் அசையாமல் இருக்க முடிவதில்லை. பாபா அடிக்கடி தூக்கி நிறுத்துகிறார். மாயை நம்மையெல்லாம் கீழே விழ வைத்து விடுகிறது. பாபா ஒருபோதும் தோல்வி அடையாதீர்கள் என கூறுகிறார். கல்ப கல்பமாக இவ்வாறே நடக்கிறது. இது ஒன்றும் புதியதல்ல. கடைசியில் மாயாவை நீங்கள் வென்று விடுவீர்கள். ராவண ராஜ்யம் அழியத்தான் போகிறது. பிறகு நாம் புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம். கல்ப கல்பமாக மாயாவை வெற்றி அடைந்திருக்கிறோம். பல முறை புது உலகத்தில் ராஜ்யம் செய்திருக்கிறோம். புத்தியை சதா பிஸியாக வைத்துக் கொண்டால் சதா பாதுகாப்பாகவே இருக்கலாம் என பாபா கூறுகின்றார். இதற்குத்தான் சுயதரிசன சக்கரதாரி என்று பெயர். மற்றபடி இம்சை போன்ற எதுவும் கிடையாது. பிராமணர்கள்தான் சுயதரிசன சக்கரதாரி ஆகிறார்கள். தேவதைகள் சுயதரிசன சக்கரதாரி என்று கூற முடியாது. பதீத உலகத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவி தேவதைகளின் பழக்க வழக்கங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மரண உலகத்தில் இருப்பவர்கள்தான் பதீத பாவனர். தந்தையை பதீதமாகிய எங்களை பாவனமாக்க வாருங்கள், பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பாவனமான உலகம் இருந்தது. அதற்கு சக்தியுகம் என்று பெயர் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது.
த்ரேதா யுகத்திற்கும் புது உலகம் என்று கூற முடியாது. அது முதல் தரமானது, இது இரண்டாம் தரம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு தாரணை செய்ய வேண்டும். யாராவது வந்து கேட்டால் அதிசயப்படுவார்கள். ஒரு சிலர் அதிசயப்படுகிறார்கள், ஆனால் முயற்சி செய்வதற்கு நேரமில்லை, நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்ற அறிவுரையை கேட்கிறார்கள். இந்த காம விகாரம்தான் மனிதனை பதீதமாக்கி இருக்கிறது. அதை வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்தை வென்றவராகிறீர்கள். ஆனால் காம விகாரம் அவர்களுக்கு முக்கிய செல்வம், ஆகையால் அந்த வார்த்தையை கூறுவதில்லை. மனதை வசப்படுத்துங்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள். ஆனால் மனம் சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடையும். மற்றபடி ஒருபோதும் மனம் அமைதியில் இருப்பதில்லை. கர்மம் செய்வதற்காக தேகம் கிடைத்திருக்கிறது என்றால் கர்மாத்தீத நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணத்திற்குத்தான் கர்மாத்தீர்த்த நிலை என்று கூறப்படுகிறது. வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருந்தால், அதாவது சரீரத்திலிருந்து விடுபடுதல், பாபா உங்களை சரீரத்திலிருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிக்க வைக்கிறார். சரீரத்திலிருந்து ஆத்மா தனிப்பட்டது, ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கிறது. ஆத்மா சரீரத்தில் வருகின்றது என்றால் அதை மனிதன் என்கிறோம். கர்மம் செய்வதற்காக சரீரம் கிடைக்கிறது. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை கர்மம் செய்வதற்காக எடுக்கிறது. சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடைகிறது. மூலவதனத்தில் கர்மம் கிடையாது, சூட்சுமவதத்தின் விஷயமே கிடையாது. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுழல்கிறது. பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதையே ஞானம் என்று கூறப்படுகிறது. சூட்சமவதனத்தில் வெண்மை ஆடை அணிந்தவரும் இல்லை, அலங்காரம் செய்யப்பட்டவரும் இல்லை, பாம்பு கிரீடம் உடைய சங்கரரும் இல்லை. மற்றபடி பிரம்மா விஷ்ணுவின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். பிரம்மா இங்கேதான் இருக்கின்றார். விஷ்ணுவின் இரண்டு வடிவங்களும் இங்கேதான் இருக்கிறது. சாட்சாத்காரத்தின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கிறது. திவ்ய திருஷ்டியினால் பார்க்கப்படுகிறது. கிரிமினல் கண்களுக்கு பரிசுத்தமான பொருள் தெரியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம், தன்னைத்தான் சதா பாதுகாப்பாக வைப்பதற்காக விசார சாகர மந்தனத்தில் புத்தியை பிஸியாக வைக்க வேண்டும். சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வீண் விஷயங்களில் தனது நேரத்தை இழக்காதீர்கள். 2. சரீரத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபா படிக்க வைக்கிறார். அதை படிக்க வேண்டும். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ள வேண்டும். வரதானம். சதா ஊக்க உற்சாகத்திலிருந்து மனதினால் குசியின் பாடலை பாடக்கூடிய அழிவற்ற பாக்கியசாலி ஆகுங்கள். பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற விதியின் மூலம் அழிவற்ற வெற்றிகளை அடைகிறீர்கள். உங்களுடைய மனதிலிருந்து ஆகா ஆகா என்ற குசி நிறைந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆகா பாபா, ஆகா என் பாக்கியம், ஆகா இனிமையான குடும்பம், ஆகா சிரேஷ்ட சங்கமயுகத்தின் அழகான நேரம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆகா ஆகா என்று நினைத்து செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அழிவற்ற பாக்கியசாலியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதில் ஒருபொழுதும் ஏன் நான் என்பது வர முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகா, மேலும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தைதான் வரும். ஸ்லோகன். எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறீர்களோ அதற்கு அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரையை போட்டுவிட்டீர்கள் என்றால் நிலைத்து நிற்பீர்கள். ஓம் சாந்தி.